ஸோ நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா சன் ஸ்கிரீன் மாற்றிருக்கேன், சீட் கேரு, அப்புறம் ஆம்ரெஸ்ட்டு. ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணி தான் எனக்கு ஷாப்புக்கு வந்தேன். டிபி ரோட கம்பேர் பண்ணும் போது இங்கே கம்மியாக இருக்கான், ஏன்னா இவர் தனியாக வச்சுருக்காரு, ரேட் வைஸும் கம்மியாக இருக்குமான்னு நாங்கள் செக் பண்ணேன். ஸோ எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக இருந்தது, குவாலிட்டியும் சரி பட்ஜெட் வைஸும் சரி. உங்கள் வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, உங்கள் வண்டி என்ன வண்டி சார்? அர்பன் க்ரூசர் டைசருங்க, சன்ஃப்ளேம் ஓட்ட போகிறோம், சீட் கவர்லாம் அப்போ ஃபுல்லாகவே வண்டி ஃபுல்லாக நீங்கள் ரெடி பண்ணுறீங்க? ஆமாம், ப்ரைஸ்லாம் ரொம்ப காம்படிட்டிவாக வந்தது, ரொம்ப ப்ரைஸ் காம்படிட்டிவாக இருக்குது, ப்ரைஸ் காம்படிட்டிவாக இருக்குது. நானும் கம்பேர் பண்ணேன், ஆக்சுவலாக ஷோரூமில் கேட்குள்ள இந்த பம்பரு காஸ்ட்டு அரௌண்ட் 5000 சொன்னாங்க. இப்போ காம்போ வந்து பார்த்தீங்கன்னா 5500 காம்போ ஸ்டாண்டர்ட். அந்த காம்போவில் என்னென்ன வர சொல்லுங்கள். இப்போ காம்போவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சிஸ்டம், ஓகே இந்த சிஸ்டம் வந்துடும், இந்த சிஸ்டம் வந்துடும், வந்துடும் ஒரு பேனல், நல்லா ஹெவி பேனல் தான், ஹெவி பேனல் தான், ஏஹெச்டி கேமரா வந்துடும். இப்போ நம்ம பிராண்டு காட்டக்கூடாது. இந்த காம்போவில் மட்டும்தான் நான் வந்து ஃபிட்டிங் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பேன். ஓகே ப்ரோ, இந்த காம்போ பற்றி சொல்லுங்கள். இந்த காம்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே 8000 ப்ரோ, 8000 காம்போவில் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்துடும், சிஸ்டம் சிஸ்டம் இல்லாமல் இன்னும் ரெண்டு சிஸ்டம் இருக்கு பிராண்டடான. ஓகே ஸ்பீக்கர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 750 வாட்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஓகே, உங்கள் வண்டி என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்க? ஸோ நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா சன் ஸ்கிரீன் மாற்றிருக்கேன், சீட் கேரு, அப்புறம் ஆம்ரெஸ்ட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லாம்ப் மாற்றிருக்கேன், எல்இடியில் மாற்றிருக்கேன், எல்இடியில் வந்து 200 வால்ட் போட்டிருக்கேன். ஓகே, பிராண்ட் வைஸும் சூப்பராக இருக்குது, வாரண்டியும் வந்து கொடுத்துருக்காரு. ஓகே, இந்த ஷாப் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணி தான் இந்த ஷாப்புக்கு வந்தேன். இங்கே வந்துட்டு நான் ஆக்சுவலாக என்ன மைண்ட் செட்டில் வந்தேன்னா, குவாலிட்டி வைஸும் நல்லா இருக்கணும், பட்ஜெட் வைஸும் நல்லா இருக்கணும், இது ரெண்டு தான் மெயின். ஸோ இங்கே வந்து நான் ப்ரோக்கிட்ட சும்மா விசாரித்தேன், ஆக்சுவலாக இங்கே தான் போகணுன்னு இல்லை, விசாரித்து பார்ப்போம், ரெண்டுமே குவாலிட்டி வைஸ் பட்ஜெட் வைஸ் நல்லா இருந்ததுன்னா நம்ம இங்கேயே போட்டுக்கலாம் அப்படின்றது தான் மைண்ட் செட்டாக வந்தேன். டிபி ரோட்டை கம்பேர் பண்ணும்போது இங்கே கம்மியாக இருக்கான், ஏன்னா இவர் தனியாக வச்சுருக்காரு, ரேட் வைஸும் கம்மியாக இருக்குமான்னு நாங்கள் செக் பண்ணேன். ஸோ எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக இருந்தது, குவாலிட்டியும் சரி பட்ஜெட் வைஸும் சரி, அதனால் நான் இங்கேயே அப்படியே போட்டுட்டேன். ஓகே, உங்களுக்கு ஒர்க்லாம் சாட்டிஸ்ஃபைடுங்களா? ஆ, பக்காவாக இருக்குது, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு எல்லாமே முடிஞ்சு. ப்ரைஸும் ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி தான் வந்திருப்பீங்க, ஒரு விசாரிச்சு தான் இடத்துல விசாரிச்சு, ப்ரைஸும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு தான், சாட்டிஸ்ஃபையாக தான் இருக்குது, ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக எனக்கு நெகோசியேட் பண்ணி தான் கொடுத்தாரு. ஹலோ சார். ஹாய் சார். ஸோ உங்கள் வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, உங்கள் வண்டி என்ன வண்டி சார்? அர்பன் க்ரூசர் டைசருங்க. டைசர் ஆக்சுவலாக இது புது வண்டி இல்லையா? ஆமாம், ஷோரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இப்போ தான் வந்து ஃபுல்லாக ரெடி பண்ண போகிறீங்க. நம்ம வண்டிக்கு என்னென்ன சார் பண்ண போகிறீங்க? சன்ஃப்ளேம் ஓட்ட போகிறோம், அதுக்கப்புறம் பேக்கில் சேஃப் கார்ட் போட அந்த இது, பேக் பம்பரு, பம்பரு, ஓகே, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் அந்த ஹேண்ட்ரெஸ்ட்டு, ஹேண்ட்ரெஸ்ட்டு, அப்புறம் சீட் கவர்லாம். அப்போ ஃபுல்லாகவே வண்டி ஃபுல்லாகவே நீங்கள் ரெடி பண்ணுறீங்க? ஆமாம் ஆமாம். ஓகே சார், இந்த ஷாப் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? என்னுடைய கீழே ஒருத்தர் லாயர் ஒருத்தர் அவர் ஹைகோர்ட்டில் ஒர்க் பண்ணார், அவருடைய வண்டி இங்கே பண்ணார், அவர் ரெஃபர் பண்ணார். ஆல்மோஸ்ட் கொட்டேஷன்லாம் கேட்டு தான் வந்திருப்பீங்க, ப்ரைஸ் கேட்டு தான், எப்படி சார் ப்ரைஸ்லாம் எப்படி இருந்துச்சு? அவர் ஒரே இது அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்கள் போங்க, மற்ற மார்க்கெட்டில் இருக்கிறதோட இங்கே கம்மியாக இருக்குன்னு சொன்னார், அவருடைய ஃபைத்து தான் நான் வந்திருக்கேன். ஓகே சார், இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களுக்கு ஒர்க்லாம் எப்படி சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்களா? ஆ, இதுவரையும் ஸோ ஃபார் ஸோ குட், ப்ரைஸ் காம்படிட்டிவாக இருக்குது, ப்ரைஸ் காம்படிட்டிவாக இருக்குது. நானும் கம்பேர் பண்ணேன், ஆக்சுவலாக ஷோரூமில் கேட்குள்ள இந்த பம்பரு காஸ்ட்டு அரௌண்ட் 5000 சொன்னாங்க, இந்த பம்பர் மட்டும், பம்பர் மட்டும். ஓகே, இங்கே ஒரு 2.8 இருக்குது, ஒரு 2000 இதுவாக இருக்குது. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ப்ரோ. இது ஷிஃப்ட் டீசல் டூரு, இதில் வந்து சீட் கவர் ஸ்டேரிங் கவர் போடுறது வந்தார், வேலை வந்த வந்திருக்காரு, வந்து பார்த்துருக்கா? ஓகே, வந்துருக்காரு, லாங்லேருந்து வந்ததுனால உங்கள் யூடியூப் பார்த்து வந்தாங்க. ஓ, நம்ம சேனல் பார்த்தா வந்திருக்காரு கஸ்டமர், சேனல் பார்த்தா வந்து நேராக வந்தார், நம்ம ஃபிட்டிங்கோ நம்ம ஒர்க் எப்படி இருக்கு கஸ்டமர் ரிவ்யூ கேட்டது. ஓகே ப்ரோ, உங்கள் காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அக்சசரிஸ் மாட்ட வந்திருக்கீங்க, முஸ்தபா கார் ஜோனில். இந்த கடை உங்களுக்கு எப்படி தெரியும்? யூடியூப்ல பார்த்தா வந்தேன்னா, எனக்கு வீடு ஊர் வந்து வண்டலூர், இருக்க வீடு வந்து. ஓ, வண்டலூர். அங்க இருந்து இங்க நல்ல ஃபிட்டிங் இருக்கிற யூடியூப் சேனல பார்த்து சொன்னாங்க, வந்தாங்க, அந்த மாதிரி ஸ்பீடா வேலை இருந்துச்சு. ஓகே, நம்ம அண்ணனும் இறங்கி வேலை செய்யறாங்க, திருப்தியா இருக்கு, ரொம்ப டைம், நம்ம டைம் சேவா இருக்கு, பேமெண்ட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி மத்த இடத்துல விசாரிச்சோட கம்மியா இருக்கு. நம்ம வண்டி என்னென்ன பண்ணிருக்கீங்க? சீட்டு கவர் ஃபிட்டிங் பண்ணிருக்காங்க, அந்த ஸ்டீரிங் இதெல்லாம் நல்லா அவங்களே இறங்கி வேலை செய்யறாங்க, அண்ணன் ரொம்ப ஸ்பீடா இருக்கு, ஓகே, திருப்தியா இருக்கு. எவ்வளவு நேரத்துல வேலை முடிச்சு கொடுத்தாங்க உங்களுக்கு? 2 மணி நேரத்தை முடிச்சிட்டாங்க. 2 மணி நேரத்துலயா? 2 மணி நேரத்தை முடிச்சிட்டாங்க, 2 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா 4 மணி நேரத்துக்கு முடிச்சிட்டாங்க. அண்ணன் இறங்கி வேலை செய்யறதுனால ரொம்ப குயிக்கா முடிஞ்சு. ஓகே, நீங்க வரும்போது கண்டிப்பா பஜார்ல எல்லாம் விசாரிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க. கண்டிப்பா. அங்கேயும் இங்கேயும் பிரைஸ் உங்களுக்கு டிஃபரெண்ட் எப்படி இருந்துச்சு? ஒரு
என்னென்ன காம்போ வச்சிருக்கீங்க அதை பத்தி சொல்லுங்க. 5500 காம்போ ஒன்று சொல்லியிருக்கேன், ரெகுலர் காம்போ பண்ணிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7000 காம்போ வந்து 8000 ஆகிட்டு அது அப்டேட் பண்ணிருவேன். எல்லாமே அப்டேட் பண்ணிருக்கோம், எல்லாமே நம்ம வீடியோல பார்க்க போறோம். எல்லாமே பார்க்கலாம். ஓகே ப்ரோ, அதை பார்த்துலாமா? பார்த்துலாம். ஓகே ஓகே ப்ரோ, இப்போ என்ன காம்போ இருக்கு? இப்போ காம்போ வந்து பார்த்தீங்கன்னா 5500 காம்போ ஸ்டாண்டர்ட். ஓகே, இது வந்து இப்போ நம்ம ஸ்டார்டிங் 5500. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ அதே காம்போ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ அந்த 5500 காம்போவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் நான் இருக்கோம் லோக்கல் சிஸ்டம்லாம் கொடுக்குறாங்க, 3500 சிஸ்டம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி மெயின் டாட்டில் தான் நிறைய பேர் வராங்க. ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு டெமோவில் செக் பண்ணி காட்டுறேன். டெமோவில் செக் பண்ணுறீங்க, செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதோட குவாலிட்டி, அதோட ஹிஸ்டரியோட கேமரா குவாலிட்டி எல்லாமே செக் பண்ணிட்டு தான் வண்டிக்கே வரும். காம்போவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ் இருக்குது, ஒரு கம்மி பட்ஜெட்டில் அதுக்கேற்ற மாதிரி சிஸ்டம் இருக்குது, பேனல் கேமரா இருக்குது. அந்த பட்ஜெட் அது காம்போலேருந்து வெளியே வரும்போது ஏகப்பட்ட சிஸ்டம் இருக்கு. ஓகே, அப்போது வந்து நம்ம காம்போலேருந்து வெளியே இல்லை, எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அப்கிரேடாக நல்ல சிஸ்டமாக போடலாம். காம்போ வந்து கேட்டு வராங்க, பட் காம்போ வந்து போடுறது சில பேர் டீ போர்டு இந்த வண்டி 2 இயர்ஸில் சேல் பண்ணுற மாதிரி தான் போடுறாங்க. மோஸ்ட்லி புது வண்டி என்ன காம்போ, யாருமே நான் வந்து காம்போல ரெஃபரும் பண்றதுல. ஓகே, ஒரு குவாலிட்டியான ஒரு சிஸ்டம் போட்டதா அது குவாலிட்டியான ஸ்பீக்கருக்கு அவுட்புட் வரும். இப்ப இந்த மாதிரி காம்போ போடும் போது அப்ப செகண்ட் ஹேண்ட்ல ஒருத்த வண்டி எடுக்கிறாங்க, அந்த மாதிரி எல்லாம் நம்ம போட்டுக்கலாம். காம்போ வந்து யூஸ் பண்ணாதீங்க சொல்ல, யூஸ் பண்ணுங்க, பட் வண்டி அந்த வண்டிக்கு ஏத்த மாதிரி இயர் யூஸ் பண்ண போறீங்க அதுக்கேத்த மாதிரி காம்போ போடுங்க. சோ இந்த காம்போல என்னென்ன ப்ரோ வரப்போதே? இப்போ 5500 காம்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் இல்ல, 4-5 சிஸ்டம் நான் இருக்கு. ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் நம்ம கிட்ட ஆப்ஷன் இருக்கு. ஓகே, ஏகப்பட்ட சிஸ்டம் இருக்கு. ஓகே, காட்டுறது நான் இப்ப நான் காட்டிடலாம் ப்ரோ, ஆனா இந்த ப்ராடக்ட் கடையில வச்சு சேல் பண்றாங்க. ஓகே, இப்போ நான் காட்டிட்டேன்னா அவங்களுக்கு சேல் பாதிக்கும். ஆமா, அதனால வேண்டாம். ஓகே ப்ரோ, அந்த காம்போல என்னென்ன வர சொல்லுங்க. இப்போ காம்போல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா சிஸ்டம், ஓகே, இந்த சிஸ்டம் வந்துடும், இந்த சிஸ்டம் வந்துடும். ஓகே, அது ஏற்ற மாரி பேனல் வந்துடும். ஒரு பேனல் நல்லா ஹெவி பேனல் தான், ஹெவி பேனல் தான். ஓகே, பேனலோட வரும் பேனல். ஓகே, அதே மாதிரி கேமரா, கேமரா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஹெச்டி கேமரா வந்துடும். ஸோ இது நம்ம பிராண்டு காட்டக்கூடாது, நேரில் வந்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் ப்ரோ, ஃபிட்டிங். ஃபிட்டிங் வந்து இந்த காம்போவில் மட்டும்தான் நான் வந்து ஃபிட்டிங் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பேன். ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பேன். ஏன்னா இப்போ நீங்கள் சிஸ்டம் போட்டிங்கன்னா, பேனல் போட்டிங்கன்னா ஃபிட்டிங் எங்கே பண்ணுவீங்க? என் கடையை வந்துட்டு அதான் பண்ணும் உங்களுக்கு. ஆமாம், ஃபிட்டிங் நான் பண்ணி கொடுக்குறேன். ஸோ ஃபிட்டிங் ஃப்ரீ தான், ஃபிட்டிங் ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பேன். என் கடைக்கு வந்துட்டீங்கன்னா நான் ஃபிட்டிங் என் காம்போவில் நான் பண்ணி கொடுப்பேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காம்போவில் மட்டும்தான் ஃபிட்டிங் ஃப்ரீ, ஃபிட்டிங் ஃப்ரீ. மற்றபடி நம்ம தனியாக வேற எதுனா இப்போ சிஸ்டம், நீங்கள் இப்போ ஒரு ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நான் ஃபிட்டர் நான் பண்ணிடுறேன் சொல்லி சிஸ்டம் எடுத்துன்னு வந்து மாட்டினா, இந்த சிஸ்டம் இருக்கு ப்ரோ. ஓகே, இந்த சிஸ்டம் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு எங்கள்கிட்ட வந்து ஃப்ரேமு கேமராவோட மாட்டிட்டு போனாங்க. ஓகே, ஆமாம், அதுக்கெலாம் அப்படி பார்த்தா நம்ம ஃபிட்டிங் ஃபிட்டிங் சார்ஜஸ் வாங்குவேன். பிராண்டை காட்டினேன், இப்போ ஸ்டாலோ காட்டியிருப்பேன். ஆமாம், ஸ்டாலோ சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிராண்டு மட்டும் காம்போல மென்ஷன் பண்ணல, 4 பிராண்டு இருக்குது. அந்த 3 பிராண்டு தான் இது காட்டுறேன். நீங்கள் கடைக்கு வந்தீங்கன்னா ஏகப்பட்ட பிராண்டு இருக்குது. அந்த 5500 இருக்குது, டைமண்ட் விஷன் இருக்குது, இது 10.1
ஓகே. இது அப்புறம் இது ஓகே, இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா 360 கேமரா சப்போர்ட்டோட வரும் உங்களுக்கு. ஓ, இதுல வந்து 360 இருக்கு, 360 இல்லாமலேயும் இருக்கு. இருக்கு, இது 10.1. ஓகே, இது 11.5. இங்க பாருங்க, இது 11.5 ஆ, சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் டீட்டெயில் வேணா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, கால் பண்ணி கேட்டுக்கலாம். கரெக்டாக தான் ப்ரோ? ஆமாம். அதனால் வந்து நம்ம எதுவும் அதேமாதிரி ப்ராண்டு இந்த ப்ராண்ட் மட்டும் இல்லை, எங்கள்ட்ட டைமண்ட் இருக்குது, ஏகப்பட்ட மார்க்கெட்டில் இல்லை, நீங்கள் எல்லா ப்ராண்டுங்க நம்மகிட்ட இருக்குது. ஓகே, இந்த டைமண்ட்லேயே நீங்கள் ப்ராக்டிக்கலாக இந்த ப்ராண்டில் வேணும்னு சொன்னாலும் அதுக்கும் அவங்க நம்மகிட்ட இருக்குது, பண்ணி கொடுத்துடலாம், பண்ணி கொடுத்துடலாம். இதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்போக்கு வெளியே வந்தீங்கன்னா நம்மகிட்ட மேக்ஸ்வில் இருக்குது. ஓகே, இல்லை எனக்கு காம்போலாம் நான் ஒன்லி எனக்கு சிஸ்டம் மட்டும் போட்டு கொடுங்க. வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் நம்ம கடைக்கு தான் வந்திருக்கு. நம்ம கடைக்கு தான் வந்திருக்கு, நம்ம கடைக்கு தான் வந்திருக்கு. கிராஸ்லிங் வீல்ஸ். ஓகே, இங்க பாருங்க. ஓகே, இதெல்லாம் என்ன ப்ரோ பிரைஸ் வருது? நெகோஷியபிள் பண்ணி கொடுக்கறோம். ஓகே, கால் பண்ணீங்கனா நெகோஷியபிள் பண்ணிடலாம். ஒரு பெஸ்ட் பிரைஸா தான் இருக்கும் நம்மகிட்ட வந்து. இது இந்த பிராண்ட நீங்க போட்டோ குடுத்து எங்க போறா ஏர் எடுத்து கொடுக்க மாட்டாங்க. ஓகே, இது இப்போ சிஸ்டம்லாம் மாற்றாம இருந்தா எவ்வளவு நேரத்துல மாட்டி கொடுப்பீங்க? ஒரு சிஸ்டம் ஹேண்டல் சிஸ்டம் பேனம்பரா ஹாஃப் அன் அவர்ல மாட்டோம் சொல்லுவாங்க, 20 நிமிஷத்துல மாட்டோம். அதனால மாட்டிட்டு அப்புறமா டெமோ யார் கொடுப்பாங்க? ஓகே, டெமோ கஸ்டமர் பிளைனா தான் வருவாங்க. டெமோ காட்டுறதே 20 நிமிஷம் ஆயிடும், மாட்டுறது ஒரு ஹாஃப் அவர் ஆகும்னா 1 hour ப்ரோ. 1 hour எல்லாம் மாட்டிட்டு அதுக்கான எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த பிராண்ட்ல என்னென்ன இருக்கோ எல்லாமே நான் இந்த பிராண்ட் சொல்லி இந்த பிராண்ட்ல புரிய வச்சு தான் கஸ்டமர் அனுப்புவேன். கஸ்டமர் 4 times ஃபோன் பண்ணக்கூடாது, இது எப்படி அப்டேட் பண்ணணும், இது எப்படி எனக்கு எல்லாம் கிளியராக ஆப்ரேஷன் பண்ணி 1 hour உங்களுக்கு அனுப்பிச்சுட்றோம். ஓகே ப்ரோ, இந்த காம்போ பற்றி சொல்லுங்க. இந்த காம்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே 8000 ப்ரோ. 8000 காம்போவில் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்துடும், சிஸ்டம் இல்லாம இன்னும் 2 systems இருக்கு உள்ள. ஆமா, முன்னாடி சொன்ன மாதிரி தான் இது வந்து நம்ம காமிக்கிறோம், பட் இல்லாம இது 2 options நிறைய இருக்கு. ஆப்ஷன் நிறைய இருக்கு உங்களுக்கு. 8000 நான் 4 brands கூட காட்டுவேன் உங்களுக்கு. இந்த பிராண்ட் மட்டும் செல் பண்ண மாட்டேன், இது நம்ம சாம்பிளுக்கா காட்டுறோம். ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் இதுல என்ன வரும்? இது வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ ஸ்டோன் சொல்லி ஒரு பிராண்டடான. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா 750 watts உங்களுக்கு இருக்கு. ஓகே, 2-way speaker இது. இது 2-way speaker, சாரி 3-way speaker. 3-way இங்க பாருங்க, இது 3-way speaker. சோ இது உங்களுக்கு வந்துரும். இதுல இது எத்தனை ஸ்பீக்கர் ப்ரோ? இதுல இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 speaker வந்துரும். இதுல ஒண்ணு தோர்ன், இது ரெண்டு சேர்த்து தான். ரெண்டு சேர்த்து தான். ஓகே, வரும். அது வந்து ஸ்பேசர் வந்துரும், கேமரா பேனல். சோ கேமரா இருக்கு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேனல் கொடுத்துறாங்க. ஓகே, பாத்தீங்களா பேனல் இருக்கு. சோ இதெல்லாம் சேர்த்து 8000 இப்போ ஸ்பீக்கரோ நீங்க சேஞ்ச் பண்ணுங்க. இதுலயே ஒரு 3 models நான் காட்டுவேன். ஓ, இதுலயே நீங்க ஆப்ஷன் இந்த ஸ்பீக்கர்லயும் இந்த ப்ளூ ஸ்டோன்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆப்ஷன் இருக்கு. ஓகே, சூப்பர் ப்ரோ. இங்க ஆப்ஷன் இருக்கு. ஓகே 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 ப்ரோ. சோ இந்த ஆஃபர்லாம் எவ்வளவு நாளைக்கு? இந்த ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா நான் 5500 ஒரு ஆஃபர் சொல்லிருப்பேன். ஆமா, போனா கண்டினியூ லைஃப் தாங்க. 5500 ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டேன். 365 பின்னாடி வந்து பேட்ல வரும், அது ஓவல் போடுவாங்க, பேசிக்காக ஓவல் போடுவாங்க. பேசிக்கான ஒரு சப்ஜெக்ட், இது பேசிக்கான ஒரு வண்டிகளுக்கு. இது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காம்போனன்ட் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாம்ப், ஆக்டிவ் சப்வூஃபர் சொல்லுவாங்க, இப்போ தனித்தனியாக ஊப்பர் போடுவாங்க, ஆக்டிவ் சப்போர்ட். இதெல்லாம் ஒரு பட்ஜெட்டான ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு வேணால் அது போடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம், ஒரு ஆடியோ நம்ம கேட்க போகிறோன்னா ஒரு ஆடியோவில் நல்ல எஃபெக்ட் உங்களுக்கு வேணும்னா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹெட் யூனிட் நல்லா செலக்ட் பண்ணணும். ஓகே, ஹெட் யூனிட் நல்லா செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா தான் அதுக்கான எஃபெக்ட்டே நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஹெட் யூனிட்ல, இந்த ஹெட் யூனிட்ல பார்த்தீங்கன்னா மோகோ பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ்வில் பிராண்டில் பார்த்தீங்கன்னா பிராண்ட் வைஸாக போனீங்கன்னா இதில் வந்து வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
4x52 இருக்கு. ஆக்சுவலா இதுல மென்ஷன் ஆயிருக்கும் ஓகேங்களா, 4x52 இருக்கு. 52 ஓகே, இங்க மென்ஷன் ஆயிருக்கும். சோ தெரியுதான்னு பாருங்க, உங்களுக்கு காட்டு. இப்போ நீங்க இந்த ஸ்பீக்கர் மாட்டும் போது வாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 750 வாட்ஸ் இருக்கா? ஆமா 750. இப்போ 52 வாட்ஸ் போகும்போது ஃபுல் எஃபெக்ட் போகும் உங்களுக்கு. இதுல அவுட்புட்டோ சிஸ்டம்ல கிடைக்கும். நீங்க போட தேவையில்லை. சில பேர் என்ன பண்ணா அந்த கன்வெர்டர் போடுவாங்க. ஆமா, கன்வெர்டர் சொல்லி அவுட்புட்டுக்காக போட. இந்த மாதிரி சிஸ்டம் தேவைப்படாது உங்களுக்கு. அது மாதிரி சிஸ்டம் செலக்ட் பண்ணும் போது அவுட்புட் நல்லா இருக்கும். ஒரு ஆம்ப் உங்களுக்கு ஆம்ப் கூட எடுத்தாலும் உங்களுக்கு எத்தனை ஆம்ப்ஸ் போடணும், ஃப்ரண்ட்ல எத்தனை ஆம்ப்ஸ் போடணும், பின்னாடி எத்தனை ஆம்ப்ஸ் போடணும், RMS ஸ்பீக்கர்ல RMS இருக்குதோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணும். எல்லாமே எடுத்தவொன்னே வாட்ஸ் பார்ப்பாங்க. ஸ்பீக்கர் 1400 வாட்ஸ் இருக்குன்னா அது மென்ஷன் பண்ணி போவாங்க. அதெல்லாம் இல்லாம ஒரு ப்ராப்பரான கால்குலேஷன் பண்ணிட்டு ஒரு சிஸ்டமும் ஸ்பீக்கர் எல்லாம் போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். சன்ஃபிலிம் பத்தி சொல்லுங்க. சன்ஃபிலிம் வந்து பாத்தீங்கன்னா ஷேட் எல்லாமே சேம் தான், பிராண்ட் வைஸ் மாறினே இருக்கும். இப்போ பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிராண்ட் இருக்கு. ஓகே, நிறைய வந்து ஹைகூல் இருக்கு. நான் அந்த பிராண்ட் ஹைகூல் பண்றது இல்ல. ஓகே, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹை டச் பண்றது இல்ல. நம்மகிட்ட வேற பிராண்ட் இருக்கு, அதுவும் நான் அந்த காம்போலயே பண்ணி கொடுப்பேன் உங்களுக்கு. ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு சைடு டோர் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3000 4-5 வரைக்கும் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா உங்களுக்கு பண்ணி கொடுப்பேன். எல்லாமே பிராண்டட் பொருளா பண்ணுவேன். இது 28 ஒரு 1800 அந்த மாதிரி எல்லாம் மார்க்கெட்ல போடுறாங்க. பட் நான் அதை பண்றது இல்ல. 3-5 வரும். செல் பண்ற மாதிரி கஸ்டமருக்கு வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சு. ப்ரோ இதுல நிறைய பிராண்ட் இருக்கு. சோ இதெல்லாம் இப்போ என்ன பிரைஸ்ல நீங்க கொடுப்பீங்க? ப்ரோ இப்போ ப்ளோ பங்க் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல கோட் பண்ற பிரைஸோட நம்மகிட்ட கம்மியா தான் இருக்கும். இப்போ நான் இந்த ப்ளோ பங்க் கொடுப்போம் பாத்தீங்கன்னா 3500 கொடுப்பேன். ஓகே, இப்போ என்னோட கோட் வந்து 3500 நான் கடை மூலியமா நான் கொடுக்குறேன், கஸ்டமருக்கு கொடுக்குறேன். என்னோட மோஸ்ட் வந்து வண்டியில வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட்ராய்ட் சிஸ்டத்துக்கு ஒரு ஸ்பீக்கர் மாற்றுறது பதிலா காம்போனன்ட் ஸ்பீக்கர் 2 போட்டீங்கன்னா நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஓகே, சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து MRP ல இருந்து ரொம்ப கம்மியா கிடைக்கும். ஓகே, இந்த பயணம் எல்லாம் ப்ரோ அதேதான், அதுவும் கம்மியாக கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ப்ல கொடுக்குறதோட ஒரு ஹேண்ட்ரை சிஸ்டம் போட்டு நார்மல் ஸ்பீக்கர் மாட்டுறதோட காம்போனன்ட் ஸ்பீக்கர் போட்டுட்டு கேட்டு போறேன். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். அங்கே நிறைய இருக்கு, நிறைய ப்ரோ நிறைய இருக்கு. ஸ்பீக்கர்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்கு. ஓகே, உங்களுக்கு எந்த பிராண்ட் வேணுமோ, நீங்கள் இந்த பிராண்ட் வேணும் அதுவும் நம்ம வரவேற்று. பிராண்ட் வைஸ் பட்ஜெட் வைஸ் நீங்கள் பக்கமாக பண்ணி கொடுக்குறோம். ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து ஸ்பீக்கர் மாட்டிருந்தா எவ்வளோ நேரத்தில் ப்ரோ மாட்டி கொடுப்பீங்க? ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பீடாலாம் பண்ண மாட்டோம் ப்ரோ. ஒரு ஒரு ஒர்க்குக்கு ஒரு ஒரு இது இருக்கு. இந்த ஒர்க் இங்கே பண்ண போறீங்கன்னா ஒரு 1/2 hour டைம் எடுக்கும் ப்ரோ. ஆனால் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துட்டு செக் பண்ணுறது ஒரு 1/2 hour டைம் கூட இருக்கணும். ஓகே, ஆனால் வண்டி வந்து ரிட்டர்ன் வரக்கூடாது ப்ரோ நம்மகிட்ட. இந்த ஸ்பீடாக பண்ணிட்டு போயிட்டு ரிட்டர்ன் வந்து இது ஒர்க் ஆகலை அந்த இஷ்யூ வேணும். ஒன்னா கரெக்டாக பண்ணிடணும், ஒரே டாட்டி தான் பண்ணோம், நீட்டாக உங்களுக்கு டியூனிங் பண்ணி அனுப்பிச்சு விட்டுறோம் ப்ரோ. ஓகே ப்ரோ, ஸோ இப்போ கஸ்டமரோட ரெஸ்பான்ஸ் ரிவ்யூலாம் எப்படி இருக்கு? நீங்கள் கமெண்ட்ல பார்த்துருக்கீங்க என்னோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு. அதேமாரி வந்து கஸ்டமர் தேடி வந்தாங்கன்னா ரிட்டர்ன் போகிற மாதிரி நான் எதுவுமே இல்லை, எல்லாமே பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போம். நீங்களே ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. ஆமாம், நீங்கள் இந்த மாதிரி கஸ்டமர் வராங்க யூடியூப் பார்த்துட்டு இந்த காம்போ வேணும்னு சொல்கிறாங்க, காம்போவில் இருக்கிற காம்போவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, காம்போவில் வந்து வெளியே வந்துட்டு ஹேண்ட்ராய்ட் சிஸ்டம் எது வேணுமோ அதை போட்டு விருப்பறாங்க. அவங்களுக்கு செலக்ட் பண்ணுறது தான். ஓகே, இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா என் கடையில் மட்டும் இல்லை, எல்லா கடையிலும் எல்லா கடையிலேயே இருக்கும். அதனால யாருக்கும் டிஸ்டர்ப் ஆகிறதா சொல்லி நான் ப்ரைஸை மென்ஷன் பண்ணுறதுல, ஆனால் பெஸ்ட்டாக நான் பண்ணி தருவேன். அப்படி ஏதாவது டவுட்டாக இருந்ததுனா உங்களுக்கு இல்லை எனக்கு ப்ரைஸ் தெரிஞ்சால் நான் கடைக்கு வருவேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, கால் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு ப்ரைஸ் ஓகே வந்தா நீங்க நேர்ல வந்து ஃபிட்டிங் மாட்டிக்கலாம் அப்படிதானே ப்ரோ? ஆமா அதான், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2GB சொல்லியிருக்கோம். ஓகே, ஆமா, இப்போ 4GB என்ன வரும் இது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேமரா, கேமரா, ஓகே, பேனல், பேனல், ஓகே ப்ரோ. இது கூட வந்து இந்த காம்போல வாங்கும்போது ஃபிட்டிங் ஃப்ரீ நமக்கு எப்பவும் போல. சோ இது வந்து எவ்வளவு சொன்னீங்க? 8500 இந்த காம்போ கிடைக்கும். ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்ததுன்னா எப்பவுமே ரெகுலரா கொடுத்துருவீங்க. கண்டிப்பா.
ஓகே. இப்போ நான் 8.5 சொல்றது இந்த 3GB ரேம் இது நான் சொல்றேன்னா இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 8500 வந்து சிஸ்டமே கோட் பண்ணி கொடுக்குறாங்க. ஓ ஓகே. நான் இது கூட என் கடை சார்பாக முஸ்தபா கார்டூன் சார்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் உள்ள வரணுன்றதுக்காக. ஆமாம், உள்ள வர்றதுக்கு சொல்லி தான் உங்களுக்கு பேனல் ஒரு ஃப்ரீயாக கொடுக்குறேன், உங்களுக்கு கேமரா ஃப்ரீயாக கொடுக்குறேன், ஃபிட்டிங்கும் உங்களுக்கு அதுலேயே நான் இன்க்ளூட் பண்ணி கொடுக்குறேன். இன்க்ளூட் பண்ணி கொடுத்துறீங்க. ஆனால் நீங்கள் கொடுக்குற 8500 பார்த்தீங்கன்னா சிஸ்டம்கான ப்ரைஸ் தான் கொடுக்கப்படுங்க. அதனால சிஸ்டம் எந்த விதத்திலையும் கம்மி பட்ஜெட்டோ இல்லை லோவஸ்ட்டோ நீங்கள் எதிர்பார்த்து நல்ல ஒரு சிஸ்டம் தான். எல்லா சிஸ்டமும் சிஸ்டம் இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா என் கடை சார்பாக உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா H4 மினி ப்ரொஜெக்டர் சொல்லுவாங்க. மினி ப்ரொஜெக்டர் இப்போ ப்ரொஜெக்டர் போட்ட வண்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஃபிட் பண்ணுவாங்க, இதுக்கு பண்ண தேவையில்லை. இதுலேயே மினி ப்ரொஜெக்டர் சொல்லி வருவாங்க. ஓ, இது வந்து அப்போ நியூவாக வந்திருக்கு. நியூவாக வந்திருக்கு. ஓகே. இது வந்து போட்டிங்கன்னா த்ரோ நல்லா இருக்கும். இப்போ ஹைவேஸ்ல ரெகுலரா இது பர்டிகுலரான வண்டிகள் போடலாம். இப்போ வந்து மாருதி வண்டிக்கு போடலாம், அதே மாதிரி ஹோண்டாய் வண்டிக்கு போகலாம். அதுக்கு அடுத்தது வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீமர்ல உட்காராது, இந்த ஹோல்ல போய் உட்காரு. அப்போ இது வந்து இப்போ பர்டிகுலர் மாடல் மட்டும் தான் கம்பெனியே விட்டுருக்காங்க. ஆமா. ஓகே. ஸோ அது வந்து நீங்க ரெஸ்பான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 வண்டிக்கு மாட்டிருக்கேன். ஓகே, கஸ்டமர் ஃபீட்பேக் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பட் இது பாத்தீங்கன்னா நிறைய ஃபிலிமெட்ல கொடுத்தானா இன்னும் நல்லா இருக்கும். வாட்ஸ் ரொம்ப கம்மி தான், 150 வாட் தான் இருக்கு. த்ரோ சூப்பரா இருக்கும். லோ பட்ஜெட்ல வேணும்னா ஒரு நல்ல 2 இயர் வாரண்டியான பொருள்னா இது வந்து 110 வாட்ஸ் வரும். 110 வாட்ஸ் தான் வரும் உங்களுக்கு. ஓகே. சோ இது வாரண்டி. வாரண்டி எல்லாமே பிளக் டு பிளக் தான் வரும். ஓகே. இந்த கேன் பாக்ஸ் சொல்லி ஒன்னு வரும் உங்களுக்கு. பிராண்டோட மென்ஷன் பண்ணி கேன் பாக்ஸ் வரும். ஓகே. இந்த சாக்கெட் இப்போ வந்து ஹெட்லாம்ப் ஒரு சாக்கெட் இருக்கும். அந்த சாக்கெட் கனெக்ட் பண்ணீங்கன்னா பவர் வந்துரும். இது நம்ம ஹோல்டரா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஓ, இந்த மாதிரி தான், இந்த மாதிரி தான் வரும். சோ ரெண்டுத்துக்கும் இப்படி வந்துரும். இந்த மாதிரி தான். ஓகே. சோ இதுல என்னென்ன வெரைட்டி ப்ரோ வச்சிருக்கீங்க? இப்போ வெரைட்டி வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடோ இருக்கு, சூப்பரா இருக்கும். இது ஒரு 2 இயர் வாரண்டி. ஓ சூப்பர். ப்ளூ ஸ்டோன் இருக்கு. ப்ளூ ஸ்டோன் பாருங்க, இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இந்த ப்ளூ ஸ்டோன். நீங்க பாத்துக்கோங்க. ஓகே. இது வந்து கம்பெனி பண்ண ஹவுஸ் ராம் சொல்லி ஒரு பிராண்ட் இருக்கு. ஓகே, நிறைய வச்சிருக்கீங்க அப்போ எல்லாமே. இது வந்து கிராஸ்லிங் சொன்னல இது. ஓகே. இது ஒரு 15 வருஷமா இந்த பிராண்ட் இருக்கு. 15 வருஷமா இருக்கு. நான் ஒர்க் செய்யற முன்னாடில இருந்து பிராண்ட் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டம் நம்ம தான் ஃபர்ஸ்ட் தடவை ஓபன் பண்ணி இந்த வீடியோல நம்ம தான் காட்டுவோம். ஓகே ப்ரோ, ஓபன் பண்ணுங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கேன். ஓபன் பண்ணிடுங்க ப்ரோ. இது எத்தனை இன்ச் ப்ரோ? இது 9 இன்ச் ப்ரோ 9 இன்ச்சஸ் இதுல மென்ஷன் ஆகி வந்துருது. லாகிங் ஆகாது. லாகிங்கே இருக்காது. இது இப்போ நம்ம பண்றோம்ல, புதுசா மாட்டும் போது லாகிங் ஆகுது. அவ்வளவுதான். கிளாரிட்டி பாருங்க, இந்த வால்யூம் பாக்குறீங்களா? ஓகே. ப்ரோ வேற லெவல்ல இருக்கு. ஒரு டச்சோட ஃபீல் எல்லாம் செக் பண்ணி பாருங்க ப்ரோ. ஓகே, வேற லெவல்ல இருக்கு. நீங்களே பாருங்க ப்ரோ, நீங்களே பாருங்க. ஓகே, சூப்பரா இருக்கு. அப்படியே பேசுங்க. இப்போ நல்ல ஒரு குவாலிட்டியான சிஸ்டம் பாருங்க. செக் பண்ணியாச்சு. ஆமா. 5500 காம்போவான சிஸ்டம் வந்து. சோ இது வந்து காம்போல வர சிஸ்டம். காம்போல வருது. ஓகேனா இங்க பாருங்க. ஸோ இதெல்லாம் எத்தனை வருஷம் வாரண்டி? 1 இயர் வாரண்டி. 1 இயர் வாரண்டி கொடுக்குறீங்க. ஓகே. ஸோ ஆக்சுவலாக வாரண்டி கார்டு இங்கே பாருங்க, வாரண்டி கார்டு உள்ளே வந்துடுது. இது எத்தனை இன்ச்சஸ் போகுது? இது 9 இன்ச்சு. 9 இன்ச்சஸ் தான். பிராண்டோட பேர் வச்சு வந்துடுவோம். ஓகே. ஸோ இதை இப்போ செக் பண்ணிடுவோமா? செக் பண்ணலாம். வாங்க செக் பண்ணுங்க. செக் பண்ணுறது இப்போ பார்த்தீங்கன்னா லோகோ வந்துடுது. சேம் எல்லா ஒரு சிஸ்டத்துக்கும் இதேமாரி தான் ப்ராசஸ் இருக்கு. ஓகே. லோகோ வரணும், லோகோட வரணும். ஸோ இந்த மாதிரி இப்போ கஸ்டமருக்கு நம்ம வந்து செக் பண்ணிட்டு நம்ம வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் ஆன பிறகு நம்ம போட்டுக்கலாம். கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா டச்சோட குவாலிட்டி பாருங்க. ஸோ இது இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும், ஹோம் பேஜ். ஸோ டச் நல்லா இருக்கு ப்ரோ. சார், டச்சு நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா தான் ப்ரோ இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் காம்போ நான் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ரொம்ப லோவாக சீப்பா இருக்கும் பட் குவாலிட்டியா இருக்கும். நம்ம டச் பாருங்க, ஒன் டச்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஓபன் ஆகுது பாருங்க. இங்க பாருங்க எவ்வளவு கிளாரிட்டி பாருங்க. இந்த கிளாரிட்டி பாருங்க. 4K ப்ரோ இது. 4K. 4K. ஓகே. இந்த டச் எல்லாம் பாருங்க. ஆக்சுவலா 4K எப்படி இருக்கு பாருங்க. இதோட டச் ஃபீல்லாம், இதோட குவாலிட்டி எப்படி இருக்கு பாருங்க. ஓ, சீட் கவர் பாக்க ரொம்ப. ஓகே. சீட் கவர் வந்து நான் எடுத்து டிசைன் காட்ட மாட்டேன் ப்ரோ. ஆமா, எல்லாமே நான் கட்டுறது எல்லா கடையிலும் இருக்கும். இருக்கும். மற்ற அது இல்லாம எல்லா கடையிலும் நீங்க டிசைன் பாத்துருப்பீங்க. எல்லாமே அதுதான் காட்டுவாங்க. இதை எடுத்து காட்டிட்டே இது இவ்வளவு அப்படி இல்ல. சீட் கவர் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா குவாலிட்டி தான். ஓகே. இது 40 மெட்டீரியல் சொல்றாங்க. 40 மெட்டீரியல் எப்படி இருக்கு பாருங்க. ஓகே. 40 மெட்டீரியல் இல்ல ப்ரோ உங்களுக்கு. இது 40 இல்லையா? கிளீஞ்சா கிளீஞ்சிடும் உங்களுக்கு. அந்த மாதிரி மெட்டீரியல் இதுவா? இந்த மாதிரி ஒரு 40 மீட்டர் இருக்கு. ஓகே. உங்களுக்கு வந்து
ஃபோம் வச்சு உங்களுக்கு ஷீட் கவர் பண்ணனா இந்த மாதிரி போடலாம். இதெல்லாம் இதெல்லாம் என்ன பிரைஸ் ப்ரோ ஸ்டார்ட் ஆகுது? ப்ரோ ஒரு 8.5 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ப்ரோ. வண்டிக்கேத்த மாதிரி பட் வந்து ஃபிட்டிங் ஒன்று இருக்கு ப்ரோ. ஓகே, ஃபிட்டிங் வந்து பாத்தீங்கன்னா 500 பண்ற ஃபிட்டிங் இருக்கு, 1500 பண்ணிருக்கு. அதுவும் சொல்றேன் பகெட் ஃபிட்டிங்னா எதுக்கு போறான் பகெட் ஃபிட்டிங் எல்லாமே எடுத்து காட்டிட்டு பகெட் ஃபிட்டிங் போடலாம். ஃபர்ஸ்ட் ஷீட் கவர்ல பகெட் ஷீட்டிங் பண்ற மாதிரி ஷீட் கவர் டிச் பண்ணும். ஓகே, அதுதான் அந்த பக்கெட் ஷீட்டிங்கே பண்ணுறது, புரியுதுங்களா? ஒரு ஒரு சீட் கவருக்கு ஒரு ஒரு மெட்டீரியலாக டைப்பாக வந்து பக்கெட் ஷீட் பண்ணோம்னா ஸ்கின் ஃபிட் பண்ணணுமோ ஓகேப்பா, அதுக்கேற்ற மாதிரி டிச்சிங் பண்ணி தான் வரோமே சீட் கவரே வரது. நம்ம எடுத்த உடனே காட்டிட்டு பக்கெட் போடுறேன், அந்த பக்கெட் ஷீட் கவருக்கு ஏற்ற மாதிரி சீட் கவர் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டியும் இருக்குது, நிறைய மெட்டீரியலும் இருக்குது, மெட்டீரியலும் இருக்கும். அதுக்கு தான் அந்த இது மாறும் உங்களுக்கு அதுமாரி. இது வந்து இந்த பிராண்டோட ஃப்ரீ பண்ணி போகிறாங்க. இது நல்லா தானே இருக்கு. இது என்ன பிராண்ட் ப்ரோ? இதெல்லாம் இதெல்லாம் நாப்பா மாதிரி தான். நாப்பா நாப்பா தான் ப்ரோ. நாப்பால நிறைய வெரைட்டி இருக்கு ப்ரோ. நாப்பால நிறைய இருக்கு, நிறைய வெரைட்டி இருக்கு. ஓகே, இங்க பாருங்க, ஆக்சுவலா இது நல்லா இருக்கு. சோ இது நம்ம வந்து டிசைன் என்ன, நம்ம டிசைன் ஒரு 100 டிசைன் ஆ போட்டோ அம்ச்சிடுவோம் ப்ரோ. நீங்களே அம்ச்சிடுவீங்க? அவர் அந்த 100 டிசைன்ல எத்தனை டிசைன் செலக்ட் பண்றாரோ அதுல எது பெஸ்டோ அவர் சொன்னீங்கனா ஓகே, அதே மாதிரி வண்டிக்கு வந்துரும். என்ன ப்ரோ இவ்வளவு வெரைட்டி வச்சிருக்கீங்க நீங்க? இதுக்கு பாதி இதுல பாத்தீங்கன்னா ஏர் ஹோல்ஸ் வச்ச மாதிரி ஒன்னு வரும் உங்களுக்கு, இந்த வென்டிலேட்டர் வென்டிலேட்டர் மாதிரி. ஆமா ஓகே ஓகே. ஓ இதுலேயும் பாருங்கள் நிறைய எவ்வளோ டிசைன் இருக்குது பாருங்க, ஆக்சுவலாக ஏகப்பட்டது இருக்குது. ஸோ இதில் வந்து இப்போ நமக்கு என்ன கலர் தேவையோ என்ன டிசைன் தேவையோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணி. ஷீட் கவர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங்கன்னா ஆர்டர் வைஸாக தான் நீங்கள் போடணும். டீ போர்டு ஒரு 2 இயர் இருக்கிற மாதிரினா நீங்கள் வந்து அந்த லோ பட்ஜெட்லேயே வந்து இப்போ செகண்ட் ஹேண்டில் எடுக்கிறவங்க ஓட்டி பழகிறதுக்கு இல்லை ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் ஹேண்டில் எடுக்கிறோம் அவங்களாம் இந்த மாதிரி ரெடிமேடாக போட்டுடலாம். ஓகே, ஒரு ப்ரீமியமாக வேணும்னா இப்போ இந்த மாதிரி நம்ம வண்டி பண்ணுறோம் எல்லாமே ப்ரீமியமாக தான் பண்ணுறோம். ஒரு வீக் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செலெக்ஷன் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகே, அதுக்கேற்ற மாதிரி டைம் எடுத்து தான் பண்ணுறோம். அதேமாரி பர்டிகுலா நான் இந்த டைம் தான் ஒரு வண்டி பண்ணோம்னா டேட் ஃப்ரீடம் ப்ரோ. ஓகே, டேட் பை தான் நம்ம பண்ண முடியும். ஒரு வண்டியை வந்து ஃபர்ஸ்ட் என்னோட உழைப்பு அதில் இருக்கணும். நான் வந்து அதை ஃபுல்லாக வந்து சாட்டிஃபைட் பண்ணி வண்டி எல்லாமே ரெடி பண்ணிட்டு தான் வண்டி இருப்பேன். நான் எங்கேயோ இருப்பேன் ப்ரோ, வண்டி எங்கேயோ வேலை செஞ்சிருப்போம், பில் மட்டும் நான் பண்ண மாட்டேன். நான் ஃபர்ஸ்ட் எறிஞ்சி வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்பாட்டோட ஒர்க் ஒன்றும் அதில். ஓகே, அந்தமாரி பண்ணால் தான் வண்டியோட ஃபுல் இது வந்து ஒர்க்காக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முடியாது. அதே டைம் பை டைம் தான் பண்ண முடியும். டோர் டேம்பிங் டேம்பிங் நம்ம டேம்பிங்கும் பண்ணுறோம். டேம்பிங்கும் பண்ணுறோம். டோர் டேம்பிங் பார்த்தீங்கன்னா பாருங்கள் போடுவாங்க. தேவையான ஒரு இது மாதிரி நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஹை எண்ட் ஸ்பீக்கர் போடும் போது கம்பல்சரி போட்டாகணும். அப்போ அதோட எஃபெக்ட்லாம் நமக்கு தெரியும், நமக்கு தெரியும். நார்மலான ஸ்பீக்கர் போடும் போது தேவைப்படாது. ஓகே, ஆடியோ லைக் பண்ணுறவங்க போடுறவங்க கூட கம்பல்சரி இது போடலாம். அதே போல ஷீட் கவர் எதுபடியோ அதே மாதிரி பிவிசி மேட் சொல்லி போடுறோம். மேட்டும் இருக்கு, மேட்ல வந்து இந்த மேட் பாருங்க. ஓகே, எப்படி இருக்கு திக்னஸ் எப்படி இருக்கோ கம்மியா இருக்கா? ஆமா, ரொம்ப பாருங்க இப்படி சுட்டுனா மடக்குனா. இது இதெல்லாம் எப்படின்னா இப்போ லேடிஸ் ஹீல்ஸ் எல்லாம் போட்டு உட்காந்து இப்படி பண்ணா வந்துடும். அது கஸ்டமர் போட்டு ரெண்டு நாள் அப்புறமா வருவாரு கஷ்டம் கடைக்கு. இந்த ரேட்டுக்கு இவ்வளவுதான் ப்ரோ வரும். அவ்வளவுதான் என்ன கேட்டீங்கன்னா அவ்வளவுதான். அவ்வளவுதான், அப்படிதான். இது வந்து லோக்கல். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த குவாலிட்டி இதுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம், ஓகேவா இருக்கும். ஆனா உங்களுக்கு அந்த பினிஷிங் இருக்காது, பினிஷிங் இருக்காது, உங்க கட்டிங் பினிஷிங் நல்லா இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஓகே, நல்ல ஒரு மெட்டீரியல், திக்னஸ் அதிகமா இருக்கும். ஆமா ப்ரோ, டிஃப்ரெண்ட் இருக்கு, இதை பாருங்க. டிஃப்ரெண்ட் இருந்து திக்னஸ்லாம் இருக்கு. ஸோ ஃபீலும் நல்லா இருக்கு. சரி ப்ரோ, எல்லாம் ரோல் ரோலாக காட்டுவாங்க, நீங்க என்ன பீஸ் பீஸாக காட்டுறீங்க? ரோல்ல தெரியாது ப்ரோ உங்களுக்கு. ரோல்ல நான் இப்படி இங்க பாருங்க, ரோல்ல நான் இப்படி எடுத்து இப்போ ரோல்ல காட்டுறேன். ரோல்ல இப்படி ரோல் உள்ள நிறைய இருக்கு. இங்க பாருங்க, இங்க பாருங்க ரோலு. ரோல பார்த்து வந்துடாதீங்க, வீட்டை பார்த்து தான் போன நீங்க. ஆனா நம்ம கிட்ட வந்து இதுல வந்து கலர்ஸ் எல்லாம் கிடைக்கும். வண்டி இன்டீரியர் எந்த கலர் இருக்கும் இருந்தாலும்
கூகுள் மேப் லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது, இல்லை சிஸ்டம் பற்றி வேணும், இல்லை உங்களுக்கு ஏதாவது கொட்டேஷன் வேணும், டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா ப்ரோ பக்காவாக அந்த வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுவோம். ஏன்னா ப்ரோ கரெக்டாக தான் ப்ரோ. ஸோ மறக்காமல் இந்த ஷாப் வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஷாப் வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஷாப்னு சொல்லுவேன். ஒரு உங்கள் ப்ரைஸ்க்கு உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே எல்லாமே வந்து உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான வெரைட்டியான காம்போ நிறைய வச்சிருக்கீங்க. இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிவ்யூ சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெனுவின் ரிவ்யூ தான், ஒரு ஜெனுவின் கஸ்டமர் ரிவ்யூ தான். ஸோ ஒரு தடவை நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள், இங்கே நீங்கள் கொட்டேஷன் வாங்குங்க, கொட்டேஷன் வாங்கி கூட நீங்கள் மற்ற கடையில் செக் பண்ணிக்கலாம் கடை தான். ஸோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த ஷாப்பில் வந்து ஃபிட் பண்ணிங்க. ஸோ இதே போல் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு காம்போவில் முஸ்தபா கார்ஸ் வந்து நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ப்ரோ.